வணக்கம் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியாக தற்கூரின்னு சொன்னார் அப்புறமா கொலகாரன் சொன்னார் கொலகாரன் டோ ஏன் கூட்டணி வச்சுங்க அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புகிறாங்க கொலகாரன்னா என்ன சிலுவம்பாளையத்தில் நடந்த ஒரு கொலை பங்காளி கொலை அந்த கொலைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அன்னைக்கு அமைச்சராக இருந்த முத்துசாமியை பிடிச்சி அவர் வந்து அந்த கொலகேசில் வந்து தப்பிச்சார் அதுக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அப்படியே கட்சியில் கொண்டு வந்து 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 ஒவ்வொரு தடவையும் சின்ன திளைச்சலேருந்தே துரோகம் பண்ணி 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 வந்து இன்னைக்கு பொதுச்செயலாளர் வரைக்கும் துரோகம் பண்ணி பொதுச் உட்காந்துக்கிட்டார் சரி அவருக்கு ஏன் போய் அவர் பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சிங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு உங்களுக்கு தேவையாக தானே இருந்தது அப்படிங்கிற கேள்வி சிலர் முன்வைக்கிறாங்க அப்படி தேவைப்படும் போது அவரை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி குலகான துரோகி தற்கூரி அப்படின்னு நீங்க பேசுறது நியாயமா அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு கேள்வி வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமியே பாஜகவுக்கு தேவையில்லை அதுதான் அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு தயாராவே இல்லை எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை அதிமுக கூட்டணி இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்து ஒரு மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷத்துலேருந்து அவர் சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இல்லை ஆனால் மற்றவங்க தலைமையில் கூட்டணி வைப்போம் அதிமுகவில் ஓபிஎஸா டிடிபியாக சசிகலாவா அவங்களாம் வந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்கோம் எடப்பாடி பழனிசாமியோட வைக்க தயாராகலை எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு நேர்மை இல்லை அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பேச்சாகவே இருக்குது சரி இப்படிப்பட்டவரை நீங்கள் ஏன் கூட்டணியில் வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்கலாம் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில் அவங்க வைக்கல பாஜகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் போய் சரண்டரானார் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி மத்திய அரசோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படியாக இருந்தாலும் நம்மளை ஆட்சியை நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சிருவாங்க ஏன்னாடா அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்துட்டு அவர் போய் பாஜகவோட்ட போய் சரண்ட்ரானார் காலில் விழுந்தார் சீமான் சொல்லுவார்ல அடிமை இந்த அடிமையை நம்பி எப்படிறாரு நீங்க போயிட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமியிட்ட பதவி போயிடுச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எடப்பாடி பழனிசாமியை மதிக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி போய் கிடக்கிறீங்க அடிமையா கிடக்கிறாரு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி சீமான் கூட விமர்சனம் பண்ணார் அதெல்லாம் பெருசாக யாருமே எடுத்துக்கல ஆனால் என்டிஏ கூட்டணியில் வந்து ரெண்டாவது இடத்த பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக எடப்பாடி தான் இருந்தார் எடப்பாடியை பக்கத்தில் தான் பிரதமர் மோடி வந்து ரொம்ப பெருமையாக எடப்பாடி பழனிசாமியை பேசினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி உண்மை முகம் இந்த சைடு வந்தவொடனே தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து அவருக்கு நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க தீர்மானத்தை கவர்னர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அதை அமுல்படுத்தி ஆட்சியை கலச்சிருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே இல்லாத மாதிரி டீல் பேசினார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றீங்களோ நாங்கள் எல்லாம் கேட்குறோம் நீங்க என்ன பண்றீங்களோ நாங்கள் செய்கிறோம் தான் ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே கொண்டாந்து திரும்பவும் சேர்த்து விட்றாங்க எல்லாமே பாஜக தான் விடுது இன்னமும் ஓபிஎஸ் அதை தான் சொல்லுவார் நான் பாஜக சொல்லி தான் எடப்பாடியோட கூட்டணி வச்சேன் இல்லைன்னா நான் கூட்டணி வச்சிருக்க வேண்டிய இதே கிடையாது கட்சிக்குள்ளே திரும்ப சேர்ந்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்தளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இது அப்போல்லாம் வந்து அண்ணாமலை வரல அண்ணாமலை வந்த பிறகு பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து எடப்பாடி அதிமுக வந்து பெருக்க தான் ஆரம்பித்தார் சரி எடப்பாடி பழனிசாமியை தற்கொறின்னு சொல்லிட்டாரு இதுக்காக வந்து இவ்வளவு பஞ்சாயத்தாயா ஓடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பா அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஜெயக்குமார் ஜெயக்குமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு என்ன மாநில தலைவர் அப்படிங்கிறது ஒரு தகுதியே இல்லாதவர் அவருக்கு என்ன தகுதி இருக்குது இதை விட என்ன தகுதி மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது பாஜக வளர்ச்சி நடந்திருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேலே அதிமுகவை மூணாவது இடத்துக்கோ நாலாவது இடத்துக்கோ தள்ளி விட்ருக்குறாங்க ஏழு இடங்களில் டெபாசிட் போக வச்சுருக்கிறாங்க இது பாஜகவோட வளர்ச்சி தானே இது அண்ணாமலை வந்த பிறகு நடந்த ஒரு வேலை தானே இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் எப்படி வந்து ஜெயக்குமார் பேசலாம் அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் வந்து ஒரு கொடி பிடிச்ச தொண்டன் வந்து காரில் முதலமைச்சர் காரில் போக முடியும் அவன் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படி ஒரு கட்சி தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி இன்றைக்கி இது சாத்தியமாக எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சாதாரண தொண்டனை வந்து அமைச்சராக்குவாங்க அப்படி அமைச்சரானவங்க தான் நிறையா பேர் இன்றைக்கி எடப்பாடி ஆதரிக்கிற நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அதிமுக அந்த நிலைமை இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை சுத்தமாகவே கிடையாது அண்ணாமலை வந்து வெட்டில் பூச்சி மாதிரி ஏழு நாள் தான் வந்து அவருடைய எதிர் அரசியல் நிலைமை இருக்கும் அப்புறமா வந்து அவருக்கு அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக அதை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு அதிமுகவை அவர் அழிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை திராவிட இயக்கங்களை வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து நான் கொண்டு வருவேன்னு தான் சொல்லிக்கிட்டுருக்காரு அதிமுக திமுக அழியும் அப்படின்லாம் அவர் பேசவில்லை அழிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை அளவுக்குலாம் பேசலை அவர் அதிமுக அழிச்சிருவேன்லாம் சொல்லலை அதிமுகவை அவர் அண்ணாமலை அழிக்க மாட்டார் நீங்களே அழிச்சிருவீங்க இருக்கீங்க ஒவ்வொரு இதுலையுமே வாக்கு சதவீதம் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுமே செய்ய முடியாது இனிமே தூக்கி நிறுத்துறது கூட முடியல ரொம்ப பலகீனமாக போச்சு அதிமுக இதை உணரவே மாட்டேறீங்க எடப்பாடி பழனிசாமி இனவோ பெரிய பொதுச்செயலாளர் மாதிரி அவருக்கு கீழே நிர்வாகிகள் கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது தொண்டர்கள்லாம் அவர் பின்னாடி சுற்றுற மாதிரி அவர் பின்னாடி வந்துட்டு போகிற மாதிரி எதுவுமே கிடையாது இன்னமும் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடப்பாடியை ஆதரிக்கிறாங்க எடப்பாடியை பொதுச் செயலராக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு ஜெயக்குமார் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது வேடிக்கையாக தான் இருக்கு எப்படி ஏற்றுக்குவாங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தொரு லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க இன்னும் ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு ஜெயக்குமார் சொல்லிகிட்டு இன்னும் அப்பட்டமான பொய்களை சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே காதில் வந்து தான் வருது எப்படி ஜெயக்குமார்லாம் இப்படி அப்பட்டமாக போய் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி எவ்வளவோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெயக்குமார் போன்ற நபர்கள் பேசுகிறது எதையுமே வந்து ஏற்றுக்கவே முடியாது அண்ணாமலை பியூஸ் போன பல்பு பியூஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பிரகாசமாக இருக்கும்ல அது போல் பிரகாசமாக அவர் வந்து இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறாரு அப்போ ஆட்சி அமைக்கிறது வந்து ஒரு காணல் நீர் போல் அவர்னாலெல்லாம் வந்து பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் சொல்லுங்கள் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விமர்சனம் அதை வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்க எப்படி பதில் சொல்வாங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சிட்டு பதில் சொல்லுவாங்க மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறாங்க மாற்று அரசியல்வாதியை வேணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போன்ற தற்கொலை நபர்களை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு படித்த அறிவாளி தொ உணர்வு உள்ள மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெருமளவில் இருக்கிறவர் அண்ணாமலை தான் அண்ணாமலையை வந்து ம மக்கள் ஏற்றுருக்காங்க அவர் எந்த கட்சி சார்ந்தவர் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே படலை அண்ணாமலைனால தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அண்ணாமலை பின்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கி வருது அப்படின்னா அண்ணாமலை வந்து தான் ஒரு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாரு பாஜகவை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது இது எத்தனை தடவை போய் நமக்கு வந்து பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எத்தனை தடவை போய் பாஜக மேலிடத்தில் அண்ணாமலையை மாற்றுங்க மாநில தலைவர் பதவியை மாற்றுங்க பதத்துங்க மாற்றுங்கன்னு சொல்லி அத்தனை தடவை ப்ரெஷர் கொடுத்தது யார் எடப்பாடி பழனிசாமி சி வி செல்வம் வேலுமணி இந்த போன்ற நபர்கள் எதுக்காக அவரை வந்து மாற்றணும்னு சொல்கிறீங்க அவர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தான் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு தான் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் பயப்படணும் அண்ணாமலைக்கு ஒன்றுமே கிடையாது மக்கள் ஆதரவு இல்லை தொண்டர்கள் ஆதரவு இல்லை பெருமளவில் மக்கள் அவர் விரும்பலை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையாது எதுக்காக பாஜக மாநில தலைவரை அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொல்லி பாஜக மேல் இடத்துல போய் அழுத்தம் கொடுத்தீங்க அவங்க மாற்றுனாங்களா எதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வந்து கொங்குபேல்ட்ல தான் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது திரும்பவும் திமுக வந்து ஆட்சி அமைக்கலாம் ஏன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாரு அவர் ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது அவர் மேலே இருக்க வழக்குகளை வந்து திமுக நோண்டாமல் இருந்தாலே போதும் நாங்கள் பாட்டுக்கு எதிர்கட்சியாக வந்துட்டு நின்றால் போதும் எதிர்கட்சியாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் என்னென்னா கொங்கு பெல்ட்டு கொங்கு பெல்ட்டில் நாங்கள் ஜெயிச்சு வந்துடுவோம் அந்த கொங்கு பெல்ட்டில் தான் ஓட்டையை போட்டு விட்டார் அண்ணாமலை அதுதான் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல கொங்கு பெல்ட்லேயும் நம்ம வந்து தோத்துட்டோம் நம்மனால அங்கே வந்து வள வர முடியல அப்படின்னா எழுந்து நிற்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக வந்துருச்சு அண்ணாமலை தான் நம்ம வந்து ஓரளவுக்காவது கொங்குபேலில் ஜெயிக்க முடியும் ஓரளவுக்காவது ரீசனபுளாக ஒரு எம் எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மைண்டில் இருக்குது அதனால தான் அண்ணாமலை வந்து மாற்றுங்க அண்ணாமலை தான் நாங்கள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் இல்லை அப்படின்னா நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வரலை அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வந்தார் போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாஜக பரவாயில்ல நீங்கள் போங்க சரி கூட்டணியை முறிச்சிட்டு வந்தீங்க பாஜக கூட்டணியை முறிச்சுட்டு வந்தீங்க ஜெயிச்சிங்களா மக்கள் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கனால தாங்க ஓட்டவே போட மாட்டேறாங்க நாங்கள் பாஜகவோட கூட்டணியை விட்டுட்டு வந்துட்டோம்னா சிறுபான்மையினெல்லாம் எங்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை சிறுபான்மையினரின் பாதுகாவலர் அப்படின்னு ஒரு பட்டம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டார் என்ன பிரயோஜனம் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லையே எங்கே என்ன நடந்துருக்குது சிறுபான்மையினர் யாரும் பெருசாக ஓட்டே போடலை அண்ணாமலை அப்போயிலேருந்தே சொல்கிற ஒரு விஷயம்தான் பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது அதிமுகவை நாங்கள் விரும்பலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என்னவோ அதிமுக கூட்டணியை பாஜக விரும்புது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இங்கே அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு அதிமுகவோட நாங்கள் கூட்டணி கிடையாது அவங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சு நிற்கணும்னு கிடையாது நாடாளுமன்றத்தில் இருந்தால் உள்ளாட்சி தேர்தல் இருந்தாங்க அதே போல் இப்போதும் தொடர்ந்து நிற்க போகிறாங்க அவங்க வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியோட கூட்டணி இனிமே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க அதே போல் வந்து பாஜகவோட கருண் நாகராஜன் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையை பேசிகிட்டு இருந்தீங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா பதில் கொடுக்க வேண்டியது அண்ணாமலை பதில் கொடுக்குறாரு கொடுக்கும்போது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல அந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி கற்று கற்றுன்னு கத்துறீங்க நீங்கள் இப்படி கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி இதை தொடர்ந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கை இழந்து பல ஆண்டுகள் மக்கள்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த செல்வாக்குமே கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து விமர்சனமாக அண்ணாமலையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க உதயகுமார் பேசுகிறாரு கடம்பூர் ராஜு பேசுகிறாரு செல்லூர் ராஜு பேசுகிறாரு ஜெயக்குமார் பேசுகிறாரு முனுசாமி பேசுகிறாரு எல்லாரும் பேசுங்க மனசுக்கு வந்தபடி பேசுங்க வாய்க்கு வந்தபடி பேசுங்க நீங்கள் என்ன விமர்சனம் பேசினாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா கட்டி வாய் திட்டு போகிறதுக்கு நாங்கள் கபாலி கிடையாது அண்ணாமலை புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கருநாகராஜன் சொல்லியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க அதிமுக நாலாவது இடத்துக்கு தான் போகும் பாஜக கண்டிப்பாக நிறைய தொகுதிகளை வந்து ஜெயிச்சுப்போம் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி நீங்கள் இதை தான் நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக சொல்லுச்சு நாங்கள் ஒரு ஒம்பது தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற கேட்கலாம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஜெயிக்கிற அப்படின்னு சொன்ன தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்கள்ல அதுவே மிகப்பெரிய வெற்றி ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஜெயக்குமார் போன்ற நபர்கள்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நோட்டா கீழே கட்சி இந்த கட்சி நோட்டா ஓட்டுகள் தான் வாங்குவோம் இந்த கட்சி வந்து கூட நாங்கள் கூட்டணியா எங்களை வந்து அவங்க தோக்கடிப்பாங்களா அப்படின்னு சொன்ன இடத்துல ஜெயக்குமார் பையனவே வந்து முஞ்சி ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு ஜெயக்குமார் பையன் டெபாசிட்டே இழந்துட்டாப்புல அந்த அளவுக்கு அதிமுக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து இப்படி வந்து எங்கள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பண்ணிங்கன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சொல்வோம் நீதிமன்றத்துக்கு போவோம் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆரம்பித்தோடனே இது யாருக்கு பிரச்சனையாகும் அதிமுகவுக்கு தான் பிரச்சனையாகும் அவங்க ஊழல் வழக்கு என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இதுல வந்து திமுக பெருசாக வந்து சொல்லவே இல்லை இப்போ வந்து பாஜக கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக பாஜக அந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வருவாங்க இந்த திமுக வந்து இந்தந்த விஷயங்களை வந்து இவ்வளோ பண்ணியிருக்கா அதிமுக இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி டெண்டர்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொடநாடு கொலை கொள்ளத்துல கொலை சம்பவத்தில் எடப்பாடிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆதாரத்தோடு தான் போடுவாங்க அப்படி ஆதாரத்தோடு போட்டாங்கன்னா இப்போ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அதிமுக தொண்டர்களும் விட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நிறையா சம்பாதிச்சார் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் குஜராத் அசாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல போயிட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் போட்டு அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் முதலீடு போட்டார் தமிழ்நாட்டுல சம்பாரித்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அவர் சம்மந்தி மூலமா கர்நாடகாவிலையும் முதலீடு பண்ணியிருக்கிறார் வேலுமணியும் கொண்டு போய் குஜராத் சைடு எல்லாம் கொண்டு போய் முதலீடுகள் அதிகமா போட்டிருக்காங்க இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியாம இருக்குமா அதனால தான் வேலுமணி பயப்படுறாரு பாஜக கூட்டணியை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நீங்கள் திரும்பவும் முதலமைச்சராகவும் அதிமுக ஆட்சியில் உட்காரோம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கருண் நாகராஜனும் அம்படியாக பேசி இருக்கிறாரு நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாரு இதை தாண்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட உருவ பொம்மையெல்லாம் எரித்த பிறகு அண்ணாமலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் அதிமுகவினர் அங்கங்கே பண்ணாங்க பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்றே கொண்டா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாவட்டங்களையும் அவங்களும் ஆர்ப்பாட்டத்தை பெருமளவில் அதிமுகவில் கூட கொஞ்சம் பேர் தான் ஆனால் பாஜகவில் பார்த்திங்கன்னா நிறையா பேரை வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வர வச்சு ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து எல்லா மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு இணையாவோ உங்களுக்கு மேலே தான் பாஜக இருக்குது அண்ணாமலை விமர்சனம் பண்ணிங்கன்னா நாங்களும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அண்ணாமலை உருவப்பூமியை அரிச்சிங்கன்னா நாங்களும் உங்கள் உருவப்பூமையை அரிப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பண்ணிட்டுருக்காங்க அதிமுக பாஜக முட்டல் மோதல் அதிகமாகிட்டு தான் போகுது அண்ணாமலை வேறு லண்டனுக்கு படிக்க போயிருக்காரு போய்ட்டு எப்போ வருவார் அப்படிங்கிறது தெரியல படிக்க போகிறாரு எப்போ வருவார்னு தெரியல வந்தாலும் அவர் லண்டனில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் நான் வந்து கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசுவேன் தமிழக அரசியலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன பேசினாலும் உடனே நடவடிக்கை உடனே வந்து நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் இது பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அதிகமாகிருச்சு அதனால் எங்கே போனாலும் அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உடனே உடனே நம்மளால் அப்சர்வ் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட கருத்தாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை பாஜக அதே போல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த முட்டல் மோதலில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்